இன்னைக்கு நம்ம வெராமின் போட்டு தேங்காய் பால் ஊத்தி நம்ம குழம்பு வைக்க போறோம். சோ இது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். குழம்பும் டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இதுக்கு வந்துட்டு நம்ம 1 கிலோ அளவுக்கு வெராமின் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அது வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். சோ அதனால நல்லா நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 2 தேங்காய் எடுத்து ஃபர்ஸ்ட் பாலும் 2வது பாலும் நான் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் பால் ஊத்துனீங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா வந்து திக்கா உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும். செகண்ட் பால் வந்து நீங்க தேங்காய் அரைக்கும் போது நீங்க சேர்த்துக்கலாம், அது வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நான் தனியாவும் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், சோ இதுல வந்து பெரிய வெங்காயமே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். தக்காளியும் மீடியமா 1 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். சோ தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இல்ல மிளகாத்தூள் எல்லாம் நம்ம சேர்க்க போறது கிடையாது. அதனால பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எத்தனை தேவையோ அத்தனை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம கொஞ்சமா வந்து தட்டி வந்து சேர்த்துக்க போறோம். சோ அதையும் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்துட்டு 1 மூடி வந்து ஃபுல்லாவே நான் திருவி வச்சிருக்கேன். சோ இதை வந்து நம்ம அரைச்சு வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் குழம்புல. தாளிப்புக்கு வந்துட்டு 2 பட்டை 2 கிராம்பு அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து தேங்காய் அரைக்கும் போது சோம்பு கொஞ்சோண்டு கசகசாவும் சேர்த்து அரைக்க போறோம். சோ அதோட குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்காக பொட்டுக்கலையும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்ப நம்ம குழம்பு வச்சிடலாம். அடுப்புல வந்துட்டு இப்ப நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன். சோ ஆல்ரெடி வந்து சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. சோ இதுல வந்து நம்ம கொஞ்சமா வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிறோம். சோ தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். சோ இதுல வந்து நம்ம தாளிக்க எடுத்து வச்ச அந்த பட்டையும் கிராம்பும் நான் சேர்த்துக்கிறேன். சோ இதுல வந்து நம்ம ரொம்ப பட்டை கிராம்பு சேர்க்க வேண்டாம், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அதனால 2 பட்டை 2 கிராம்பு அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சோ நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே சேர்த்துப்போம். சோ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நமக்கு அந்த கண்ணாடி பதம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. சோ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 1 தக்காளி சோ கொஞ்சமா வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சோ இதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். சோ இது வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே தேங்காய் வந்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல வந்துட்டு சேர்த்து வந்து அரைச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். சோ இதுல நான் மிக்சி ஜார் வந்து ஆல்ரெடி தேங்காய் பால் புளிஞ்ச மிக்சி ஜார்லேயே அப்படியே வந்துட்டு நான் தேங்காய் வரைச்சிக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 முடி தேங்காவை அப்படியே சேர்த்துட்டு இல்லை காரத்துக்கு நீங்கள் வந்துட்டு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ நீங்கள் அத்தனை எடுத்துக்கலாம். இது நான் 5 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துக்கேன். ஏன்னா நம்ம காரம் வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, பச்சை மிளகாய் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு கசகசா பொட்டுக்கல்ல. ஸோ இதை அப்படியே சேர்த்து நம்ம அப்படியே பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். சோ இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சோ இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பூண்டு பல்லு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம நச்சு சேர்த்துக்க போறோம். சோ இப்ப பூண்டு பல்லு நச்சு வச்சத அப்படியே நான் இதுல சேர்த்துக்கிறேன். சோ இது நல்லா வந்துட்டு நமக்கு வாசம் கொடுக்கும். சோ நல்லா வந்து கதக்கி எடுத்துக்கோங்க. சோ இந்த டைம்ல நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, சோ அதை அப்படியே வந்து சேர்த்துக்கிறோம். சோ நல்லா திக்கான தேங்காய் பாலம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த தேங்காவையும் வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் வந்து நான் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த விழுது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு அந்த 2வது பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாலில் தான் வந்துட்டு நான் அப்படியே தேங்காய் அரைச்சிருக்கேன். ஸோ அந்த பாலை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்படியே நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டு இதுல வந்துட்டு 1 கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மீன் சேர்த்துக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப வந்து கொதி வந்துட்டு நம்ம விடக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு 1 கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து
நல்லா நமக்கு கொதி வருது. ஸோ இது வந்து நமக்கு அந்த பச்சை வாடை வந்துட்டு போற அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும். ஸோ ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மீனை சேர்த்துக்குவோம். இந்த மெத்தட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஸோ குழம்பு வந்து நல்லாவே டேஸ்டா இருக்கும் நமக்கு. ஸோ சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரம் எல்லாம் ரொம்ப இல்லாம ஜாஸ்தி இல்லாம சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம சிம்ல வச்சு கொஞ்சம் அது நம்ம மீன் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்தா போதும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம சிம்ல போட்டுருவோம். ஸோ குழம்பு வந்துட்டு நம்ம 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே அந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நமக்கு வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் அப்படியே வந்துட்டு நம்ம அணைச்சிக்குவோம் அடுப்பை. ஸோ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு மீன் வந்து நல்லா ஊறும் போது நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க, அதுல ஆல் இந்த ஆப்ஷனையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. சோ நான் ஃபர்தரா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.